இன்னைக்கு நம்ம பிசி பேலே பாத் செய்யலாம். இது கர்நாடகா ஸ்பெஷல். அதுக்கு தேவையான காய் கேரட்டு, நவல்கோல், பீன்ஸு, சீம கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு. இதில் பட்டாணி போடலாம். பட்டாணி சீசன் இல்லாமல் இருக்கிறதுனால நான் காராமணி எடுத்துருக்குறேன். பாருங்கள், காராமணி ஃப்ரெஷ்ஷாக காராமணி கிடச்சிது. அந்த காராமணி உரித்து க்ளீன் பண்ணி அதை இதில் போட்டுட்டு இருக்கிறேன். ஏதாவது ஒரு கொட்டை போடலாம், அவரைக்காய் கூட போடலாம். இது எல்லாமே சேர்த்து இப்போ ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லா காய் கொட்டை எல்லாமே குக்கரில் போட்டுட்டு இருக்கிறேன். காய்க்கு தேவையான உப்பு, ஒரு கிளாஸ் தண்ணி. இது ஒரே ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். ஜாஸ்தி வெந்து போச்சுன்னா நல்லா இருக்காது காய். இதுக்கு தேவையான அரை கிளாஸ் பருப்பு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருக்குறேன். அரை கிளாஸ் பருப்புக்கு ஒரு கிளாஸ் அரிசி. இப்போ நம்ம தாளிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றுருக்கு, கொஞ்சம் நெய் போட்டிருக்கு. பிசி பிள்ளை பாத்துக்கு நெய் போட்டால் கண்டிப்பாக போடணும் நெய். ஏன்னா நெய் போட்டால் டேஸ்ட்டு வரும். அது சூடாகிற வரைக்கும் பிசிபேளைபாத் பவுடர், பிசிபேளைபாத் பவுடர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கு, பார்த்துக்கோங்க. இது ஒரு கிளாஸ் அரிசிக்கு நான் இவ்வளோ பிசிபேளைபாத் பவுடர் எடுத்துருக்குறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டிருக்கேன், பெருங்காயம், கருவேப்பிலை, ரெண்டு வர மிளகாய், கேப்சிகம் இப்படி பீஸ் பண்ணி போட்டிருக்கு. ஒரு மூணு தக்காளி இப்படி அரைஞ்சு எடுத்துருக்குறேன். இந்த தக்காளி இதுலேயே கொஞ்சம் வேகட்டும். அது வரைக்கும் பிசி பிள்ளை பார்த்து ரெடி பண்ணிக்கலாம், மிக்சிங் பண்ணிக்கலாம். சாதத்தை இப்படி ஃப்ரீ பண்ணியிருக்கேன். வேக வச்ச பருப்பு இதில் ஊற்றிட்டு இருக்கிறேன். புளி, கொஞ்சம் புளி கரைச்சி போட்டிருக்கேன். பிசி பிளை பாத் பவுடர் தண்ணியில் கரைச்சி, ஏன்னா கட்டி இருக்கக்கூடாது, எப்படி கரைச்சிட்டு அதுவும் இதில் ஊற்றிருக்கு. கொப்பரை துருவி போட்டுக்கலாம். வேக வச்சதை காய் இதில் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். டமாட்டோ இதெல்லாம் வெந்து போச்சு, அதோ இதில் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். பாருங்க, இவ்வளோ நல்லா மிக்ஸ் ஆகிருக்குது. தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சோண்டு வெல்லம் போட்டிருக்கேன். வெல்லம் போட்டால் பிசி பிளை பாத்துக்கு நல்லா டேஸ்ட்டு வரும். பிசி பிளை பாத்து ஒரு அஞ்சு நிமிஷம் அது வேக வச்சுக்கலாம். பிசி பிளை பாத் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்விங் பவுலில் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். கொத்தமல்லி கார்னிஷ்க்கு கொத்தமல்லி போட்டுட்டு இருக்கேன். ஃப்ரை பண்ணி முந்திரி அதுக்கு நான் போட்டுட்டு. பிசி பிளை பாத் ரெடி.